அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஹோம் படத்தோட ஃபுல் மூவி ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடு ஒவ்வொரு ஸ்டோரியும் வந்துக்கிட்டே இருக்கும் படத்தோட கதை என்னென்னா ஸ்மார்ட் ஃபோன் அடிக்ட் ஆகிறத பற்றியும் ஸ்மார்ட் ஃபோனால் நம்ம வீட்டை உள்ளவங்களையும் எப்படி நம்ம தூரத்தை சொந்தமாக பார்க்குறோம் அது பற்றின கதை தான் இது படத்தோட ஸ்டார்டிங்கில் என்ன காட்டுறாங்கன்னா ஒரு வீடு காட்டுறாங்க அந்த வீட்டை ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அந்த ஹஸ்பண்டோட அண்ணன் ஒருத்தர் இருக்கார் அப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை அதாவது சின்ன பையன் ஒருத்தன் இருக்கான் இதுதான் காட்டுறாங்க காலையில் அந்த ஹஸ்பண்ட் வச்சோன்னே வந்து அவங்க தொட்டியில் வந்து ஒரு பெரிய மீன் வச்சுட்டுருக்காங்க அது வந்து டக் 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 கண்ணாடி உடச்சிட்ருக்கு அப்போ அதுக்கு வந்து சாப்பாடு போட்டுட்டு ஹஸ்பண்ட் வந்து வெளியே போய் நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு வராரு அது மட்டும்தான் தோட்டத்தோடு காய்கறிலாம் பறிச்சிட்டு வராரு அப்போ வந்து அவங்க அண்ணனை வந்து ரூம்லேருந்து வெளியே உட்காந்து வைக்கிறாரு அண்ணன் வந்து கொஞ்சம் மெமரி டாஸ் அல்சைமர் ப்ராப்ளம் இருக்குது அவருக்கு அதனால் வந்து அவர் வந்து யூரின் போனதே அவருக்கு தெரியாது அதனால் அவர் ரூமை வந்து சுத்தம் இருக்காரு அவர் சுத்தம் பண்ணிவிட்டு வந்து அவரை கொண்டாந்து ஹாலில் கொண்டாந்து உட்கார வைக்கிறாரு அப்புறம் வந்து வெளியே போயிடுறாரு அவங்க கொஞ்சம் விஷயமா தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு இந்த அம்மா வந்து மேலே போய் அவங்க சின்ன பையனை எடுக்கிறதுக்காண்டி போகிறாங்க சின்ன பையனா ரூமு முசான்னு வச்சுருக்கான் என்னமோ குப்பை தொட்டி மாதிரி வச்சுருக்கான் இதே அவன் அண்ணன் வந்தால் எப்படி இங்கே தங்குவான் அப்படின்னு கேட்குறான் வர வரமாட்டான் அவன் அந்த ஊரே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிடுவான் இங்கேனா வரமாட்டான் அப்படின்றான் பல்ல உடைச்சிரும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க அப்போ திடீர்னு என்ன ஆகுதுன்னா அந்த மீன் தொட்டியில் இருக்கக்கூட மீன் வந்து ஆடி 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 டம் டம் சத்தம் கேட்டு வந்து அந்த அது வச்சிருக்க இடம் வந்து கிராக் ஆக ஆரம்பிக்கிறது க்ராக் ஆனோடனே வந்து மீன் தொட்டி வந்து உடஞ்சிடுது உடஞ்சோடனே அவங்க அண்ணன் வந்து பக்கத்தில் தான் உட்காந்துருக்காங்க அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணிக்கிறாங்க அந்த அம்மா அப்பாவோட பெரிய பையன் இருக்கிற இடத்த காட்டுறாங்க இவன் வந்து கதையிடம் எழுதிட்டு இருக்க ஒரு டேரக்டர் அவர் ரெண்டு மூணு படம் எடுத்திருக்காங்க அப்போ வந்து ப்ரொடியூசர் வந்து அங்கே வர ப்ரொடியூசர் வந்து நான் அவங்ககிட்ட கதை கட்டு என்ன ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கிளைமேக்ஸ் மட்டும்தான் எழுத வேண்டியிருக்கு மற்றவா சரியாக எழுதிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு எனக்கு ஒன்றும் தெரியாது இந்த இந்த விஷாலுங்கிற ஒரு ஆக்டர் இருக்காரு அவர்கிட்ட கொண்டு போய் இந்த கதையை காட்டி ஓகே பண்ணணும் இன்னும் இதை விட நல்ல கதை ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இன்னும் ஆயிரும் ஒரு மூணு நாலு நாளில் ரெடி ஆயிரும் அப்படின்னு வந்து மூணு நாலு நாளில் ரெடி ஆயிருமா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ஆக்டர் வந்து ஃபோன் பண்ணுவார் அந்த ஃபோன் பண்ணோடனே வந்து இன்னும் மூணு நாலு நாள் ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்லுவார் சரி நான் திருவானந்தரம் வரும்போது வந்து உங்கள் கதையை கேட்குறேன் அப்படின்னு வந்து ஹீரோ வந்து சொல்வார் சரி ஓகே அப்படின்னோடனே நீ இங்கே ரூம் குப்பையாக இருக்கனால தான் உன்னால் கிளைமேக்ஸ் எழுத முடியலை நீ க முத படம் எங்கே எழுதுனியோ அங்கே போய் உன்னோடய கதை எழுது அப்படின்னு வந்து ப்ரொடியூசர் வந்து அட்வைஸ் சொல்கிறார் முத கதை எங்கே என்னென்னு பார்த்தா அப்போ தான் அவன் வீட்டில் இருந்து ஒரு ஃபோன் ஓடுது அப்போ முதல் கதை இவர் கண்டிப்பாக வீட்டில் இருந்து தான் எழுதியிருப்பார் அங்கே அந்த ஃபோன் வந்தோடனே வீட்டில் இருந்து சொல்கிறாங்க வந்து தொட்டி வந்து உடஞ்சிருச்சு மீன் தொட்டி வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி உடஞ்சிருச்சின்னு கேட்டதுக்கு வந்து அது முன்னாடி இயர் தண்ணி பட்டுத்த பட்டு 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 அந்த இடம் வந்து க்ராக் ஆகிருந்தது அந்த தான் உடஞ்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே வந்து அந்த சரி பெரியப்பா ஒன்றும் ஆகலையா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அதெல்லாம் ஒன்றும் ஆகல நல்ல வேலை நாங்கள் சீக்கிரமாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறேன் சரி ஓகே பத்திரம் பார்த்துக்கோங்க அப்படின்றான் அந்த மீன் தொட்டியை வந்து ஒரு பட்டி பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கீங்களே அது மேலே மூடி போட்டு வைங்க அப்படின்றான் உனக்கு எப்பட்றா தெரியும் மேலே மூடி போடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதான் என் தம்பி வந்து இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டிருக்கானே அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறான் அவன் அவன் முதல் கதை எப்படி வீட்டிலேருந்து இருந்து எழுதுனான்னு சொல்லி காட்டிகிட்டு இருக்காங்க அதில் அப்போ வந்து வந்து அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஃபோன் பண்ணுறா கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஃபோன் பண்ணுறேன் நான் அப்புறம் பேசணும்னு சொல்கிறான் இங்கே வந்து ஏன்னா ப்ரொடியூசர் முன்னாடி பேச முடியாதுன்னு சொல்கிறேன் அதனால நான் அப்புறம் பேசணும்னு சொல்லி கட் பண்ணி விட்டுறான் அப்புறம் மொதல் இதை வந்து கதையை எழுதக்காண்டி வீட்டுக்கு கழுவி போயிட்டுருக்கான் இவன் முத அந்த பையன் அப்புறம் இங்கே வந்து அந்த அப்பாங்கிற அவர் வந்து வாக்கிங் போகிறாரு வாக்கிங் போகும்போது இங்கே நிறைய பேர் வந்து லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட்டுன்னு ஏதோ ஒரு எக்ஸசைஸ் மாதிரி புது இது எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதை வந்து ஃப்ரெண்டு கூட போகிறனால ஃப்ரெண்டு இது என்ன எக்ஸசைஸ் இது என்ன எக்ஸசைஸ்னு தெரியல பைத்தி பண்ணுற எக்ஸசைஸ்ன்னு வந்து அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான் உடனே வந்து அவன் உட்காந்துருக்கான் உட்காந்துருக்கும் போது வந்து அவன் வந்து பொண்ணு வந்து ஃபோன் பண்ண அவன் பொண்ணு வந்து அமெரிக்காவில் இருக்காங்க அமெரிக்கா ஃபோன் பண்ணுறதுனா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறேன் பேரம்பத்தியெல்லாம் பார்த்து நல்லா இருக்கான்னு சொல்லி கேட்குறான் இவன்கிட்டையும் ஃபோன் தராங்க இவனும் நல்லா பேசிட்டு பேரம்பத்திலாம் பார்த்துட்டு நீ உனக்கு நல்லா வசதியாக போச்சு பேத்தி எல்லாரையும் ஃபோனிலே பார்க்குற என்கிட்ட பாரு நார்மல் ஃபோன் தான் இருக்கு என்னால் எங்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவான் என் பையன்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவனை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு அப்படின்னு சொல்கிறான் இவன் அதனால் என்னடா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிட்டு நீங்கள் பேசலாம் அப்படின்னு வந்து சொல்லுவான் இவன் சரி சரி ஓகே பார்க்குறான் அப்படின்னு சொல்லுவான் இவனும் வீட்டை வந்து பார்க்குறான் பையன் வந்திருப்பான் பையன்கிட்ட பேசுகிறான்னு ஆர்வமாக காத்துட்டு இருப்பான் ஆனால் அவன் வந்து ஃபோன்லேயே பேசிகிட்டே இருப்பான் யார்ட்டையோ ரொம்ப நேரமாக ஃபோன்லேயே பேசிகிட்டு இருப்பான் இவன் அப்பனை வந்து கண்டிக்க மாட்டான் அப்போ வந்து ரொம்ப பூரி போட இருப்பான் பையன்ட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஆனால் அப்போ வந்து நிற்கிறதே கண்டிக்கவே மாட்டான் அதுக்கிட்ட இன்னொரு கால் வரும் இன்னொரு கால் வரும் அப்படியே அவன் வந்து ஃபோன்லேயே ஆயிடுவான் அப்புறம் வந்து அப்பனும் அங்கே வந்து உட்காந்துருவோம் உட்காந்து எப்படி இருக்கேன்னு சொல்லி கேட்பான் ம் நல்லா இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவான் அவன் சரி வா சாப்பிட்லாம் அப்படின்னு வந்து சொல்லுவான் சாப்பிடும்போது வந்து அந்த மூத்த பையனை வந்து அம்மா ஏதோ திட்டி விட்டுருவான் அவன் சாப்பிட மாதிரி போவான் அப்போ வந்து சொல்லுவான் நம்ம சா தோட்டத்தை வேணுச்சு சப்பாட்டை பழமாதான் சாப்பிட்டு போ அப்படின்னு வந்து சொல்லுவான் உடனே அவன் உட்காந்து சாப்பாட்டு படை சாப்பிட்டு போயிடும் அவங்க அம்மா வந்து இந்த வீட்டில் பசங்க இன்னும் சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து சொன்னோன்னே என்ன ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கார கேட்பான் நான் நான் பொதுவாக சொன்னேன் அப்படின்னு வந்து சொன்னேன்னு எடா தூங்க போயிடுவான் தூங்க போனோன்னே வந்து அப்பக்காரன் வந்து அவன் ஒய்ஃபிட்ட சொல்லுவான் உன் பையன் என்ன தூங்கலை போய் ரூமில் லைட் இதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுவாங்க அப்போ வந்து அவன் வந்து அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் அனுப்பிவிடுவேன் அனுப்பிச்சிட்ருப்பான் சாரின்னு சொல்லிட்டு உடனே வீட்டை உள்ள எல்லாேயும் சொல்லுவான் ஒரு வாரத்துக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நான் ஒரு க்ரைமேக்ஸ் ஸ்டோரி எழுத வந்திருக்கேன் என் கிட்டே எந்த பிரச்சனையும் எடுத்து விடாதீங்க அப்படின்னு வந்து சொல்லிடுவான் உடனே வந்து அவன் அடுத்த நாள் அஞ்சு கதை எழுதுறான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவான் அப்போ வந்து புரீட்சிசர் வந்து அவனுக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் கால் இது பண்ணியிருப்பார் இன்னும் ஆறு நாள் தான் இருக்குது நல்ல க்ரைமேக்ஸாக எழுதி வச்சிரு அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அப்போ வந்து அப்பா வந்து ஒரு மொபைல் கடையில் போய் புது மொபைல் நான் பார்க்க வரலான்னு போயிருப்பான் அப்போ வந்து அவன் ஒரு சின்ன பையன் கூப்பிட்டு அப்பா நம்ம மொபைல் பார்க்க வர்த்தன் மீன் தொட்டி வாங்க வந்திருக்கோம் வாங்க வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த தொட்டி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சரி பண்ணிடுவாங்க சரி இதை ஓ அண்ணனுக்கு காட்டிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பான் நான் திரும்ப போய் அண்ணனை கூட்டிகிட்டு வந்து எப்போ இந்த காட்டி எப்போ வாங்கிட்டு போகிறது அப்படின்னா நீ வாட்ஸ்அப் கால் பண்ணக்கூடாது வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணி அப்ரூவ் வாங்கிடு அப்படின்னு வந்து சொல்லுவான் நல்லா தான் தெளிவாக தான் பேசுகிறீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீடியோ கால் போட்டோன்னே அவன் அண்ணனும் சரி சரி வாங்கிடுறான்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வாங்க வருவாங்க உடனே இவன் பெரிய பையன் வந்து அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிடுவான் கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனோன்னே அவனோட மாமனாரோட ஆட்டோ புக் வந்து ரிலீஸ் பண்ண போகிறான் கொஞ்சம் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை காட்டுவான் அந்த புக்கோட தலைப்பு பக்கம் வந்து நல்லா இருக்குது யார் வரைஞ்சது கேட்டால் எங்கள் அம்மா தான் வரைஞ்சது அப்படின்னு வந்து சொல்லுவான் செம்ம சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவான் சரி நான் அவன் பொண்ணை போய் ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவான் சரி சரிப்பாவும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போயிடுவாங்க ரெண்டு பேரும் போய் ட்ராப் பண்ணும்போது சமாதானம் சாரி சாரி சாரின்னு சொல்லிட்டு சமாதானம் ஆயிடுவாங்க ரெண்டு பேரும் சமாதானம் ஆகிட்டு காரை போய்ட்டு இருக்கும்போது நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவான் எங்கே அப்படின்னு அவன் வீட்டுக்கு தான் அப்படின்னு வந்து சொல்லுவான் நீ லைப்ரரி போகிறேன்னு சொல்லிட்டு தானே வீட்டு வந்து வந்தேன் அப்படின்றான் இல்லை அப்பாவோட பர்த்டே வருது இல்லை அன்னைக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்க அவங்கவுங்க தே ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாமல் விஷ் வந்து ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணுறதுக்கு அவன் ஹெல்ப் பண்ணுறான் அதனால தான் அவன் அவன் வீட்டுக்கு போகிறேன் நீ வேணா எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்பான் ஆ பண்ணுறனே பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லுவான் சரி அப்போ ஓகே நான் அவன் வீட்டுக்கு போட அப்படின்னு சொல்லிடுவான் அவன் சரி இன்னும் ஓகே ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிடுவாங்க அவன் வீட்டுக்கு வந்தோடனே அவன் சின்ன பையன் உட்காந்து இவங்க அம்மா அப்பா பேசினது வந்து எடிட் பண்ணியிருப்பான் அவன் மாமனாருக்கு விஷ் ஒன்றுதை வந்து இதில் ப்ரீமியம் பண்ணி பண்ணிட்டீங்களா நாங்கள் பேசினதை அப்படின்னு சொல்லி கேட்பான் ஆமாம் ஆமாம் உடனே வந்து பெரிய பையன் அங்கே தான் பக்கத்தில் உட்காந்து ஏதோ கம்ப்யூட்டரை நோண்டிட்டு இருப்பான் அப்போ வந்து கேட்பான் எனக்கு ஒரு பெரிய ஃபோன் வாங்கி கொடுக்கும் உங்க கூட பேசுறதுக்கு ஸ்மார்ட் ஃபோனு ஏன்னா டேரக்டோட அப்பா இது மாதிரி சின்ன சீஃபான ஃபோன் வச்சுருந்தா என் மக்களுக்கு என்ன நினைப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லுவான் ஆ சரி சரி வாங்கிக்கிறான் வாங்கிக்கிறான் அப்படின்னு சொல்லி பெரிய பையன் சொல்லுவான் உடனே அவன் அங்கே வந்து ஒரு புக் இருக்கும் அந்த மாமனாரோட ஆட்டோ புக்கு இது என்னென்னு கேட்பான் இது ஜோசப்பை பற்றின ஆட்டோ புக்கு அது அவங்க அம்மா வரைஞ்சதான் ஆமாம் ஆமாம் நல்லா இருக்குது அப்படின்னா நானும் எதாவது கதை எழுதட்டா அப்படின்னு சொல்லி கேட்பேன் அவங்க அப்பா வந்து உங்களை பற்றி என்ன கதை இருக்குது கதை எழுதுனா எதாவது எக்ஸ்ட்ரா என்ன பண்ணியிருக்கணும் அப்போ தான் கதை எழுத முடியும் அப்படின்னு வந்து அவங்க அப்பா வந்து மனசோடைய மாதிரி பேசிடுவேன் அவர் வந்து ரெண்டு பிஹெச்டி பண்ணியிருக்காரு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடுனியா வேலைக்கு போகிறத தவிர வேலைக்கு போயிட்டு நார்மலாக வீட்டுக்கு போய்ருங்க வேறு ஏதாவது பண்ணியிருக்கீங்களா பெருசாக அப்படின்னு அப்படியே சரேன்ட்டான் அந்த பெட்ரூம் மட்டும் போயிடுவான் அவன் தம்பி சொன்னான் என்ன அப்பாவை இப்படி பேசியிருக்கான் நம்மளை அவருக்கு மனசு கஷ்டமாக இருக்கான் அப்படின்னா போடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுவான் அவன் உடனே என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொல்லுவான் சரி நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரானி ஈவென்ட்டாக எதாவது நடக்கலையா உன் லைஃப்பில் அப்படின்னு சொல்லி கேட்பான் ஃப்ரெண்டுக்கிட்ட எதுவுமே நடக்க கிடையாது நீ நல்லா யோசிச்சுப்பா சின்ன வயசில் ஏதாவது நடந்திருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவான் உடனே வந்து இவன் தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒன்று கனவுல வந்து வந்துடும் உடனே என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நம்ம ரெண்டு பேர் டிரையும் அந்த எக்ஸ்ட்ரா ஈவெண்ட் நடந்துருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவான் நைட்டு பன்னெண்டு மணிக்கு என்னடா எக்ஸ்ட்ரா ஈவென்ட் சொல்லிட்டு அவன் ஃபோனை வந்து கட் பண்ணி விட்டுருவான் அப்புறம் அவனோட சின்ன பையன் வந்து அவனோட டி ஷர்ட்டை காணும் கலர் டீ ஷர்ட்டை காணணும்னு சொல்லி தேடிருப்பேன் அது வந்து பார்த்தா இவங்க அண்ணனோட யூரினை தொடக்கத்தை யூஸ் பண்ணியிருப்பான் என்னப்பா என்னோடய மஞ்ச கலர் டீ ஷர்ட்டை யூரியின் தொடக்க யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற மேலே பையன் அண்ணன் வந்து ஃபோன் புக் பண்ணி பார்த்துட்டுருக்கான் ஏ கூட சேர்த்து எனக்கு அந்த மஞ்சள் டீஷர்ட்டையும் ஒன்று ஆர்டர் பண்ண சொல்லிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் மேலே போய் வந்து பாப்பா வந்து அவன் வந்து ஃபோன் ஆர்டர் பண்ணியிருப்பான் அப்போ வந்து இவனோட கேர்ள் ஃப்ரெண்டோட ஃபோன் கால் வரும் கால் வந்தோடனே அட்டன் பண்ணுவான் ஃபோனை ஆர்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்பான் ஸ்டாக்கெல்லாம் முடியப்போகுது அப்படின்னு சொன்னால் ஆர்டர் பண்ணிட்டனே ஏன் உனக்கு கூட நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன் சென்னை பார்க்கலையா அப்படின்னு சொல்லி பார்க்கல மிஸ் பண்ணிட்டேன் உங்கள் மாமனார் இதை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவார் நான் மாமனார் கேட்டால் நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து காசு போட்டு வாங்கினேன்னு சொல்லி ஏன் ஏன் முழு காசு கொடுத்து வாங்கினேன்னு சொல்ல வேண்டியது தானே ஏன் உனக்கு என்ன வெக்கமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பேன் இந்த விஷயத்துக்கு என்ன நான் ஒரு ஃபோன் கேட்டேன் எனக்கு ஒரு ஃபோன் வாங்கி தரேன் என் மாமனாருக்கு தான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக அங்கேருந்து போயிடுவான் அவன் எதுவுமே சொல்லாமல் அப்புறம் அவன் பையன் கேட்குறான் நீ உன் பையன்ட்ட சொன்னியா இல்லையான்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு கேட்குறான் உன் லைஃப் ரெண்டு எக்ஸ்ட்ரா நீ விஷயத்த சொல்லலப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்துடுறான் இவன் ஃப்ரெண்டுக்கிட்ட அடுத்த நாள் வந்து ஃப்ரெண்டு கூட போய் ஒரு கடை போய் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பார்க்குறான் வந்து பார்த்துக்கும் போது மேலே வந்து தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்குது தண்ணி சொட்டிக்கிட்டு இருக்கும்போது வந்து ஸ்மார்ட் ஃபோன் கேட்குறாங்க அது வந்து நாலாயிரரூபா சொல்கிறாங்க எதுனால தண்ணி சொட்டுன்னு வந்து வந்து சொல்கிறான் அவன் அப்பாக்காரன் என்னென்ன தண்ணி சுட்டுன்னா நீங்கள் இங்கே ஒரு பாத்ரூம் இருக்கும் அதை யூஸ் பண்ணுறீங்களே அதை யூஸ் பண்ணால் வந்து தண்ணி சுட்டும் மேலே வந்து பாத்ரூம் கீழே இருக்குது பைப் லைனும் மேலே இருந்து வர்றது அப்புறம் எப்படி தண்ணி சுட்டுன்னு கேட்டால் இது வந்து சயின்ஸில் இது மாதிரி தான் நடக்கும் அப்படி வந்து சொல்கிறான் உடனே வந்து அவன் நாலாயிரூவா ஃபோனை வந்து மூவாயிரத்து ஐநூறுரூவா கொடுத்து டிஸ்கவுண்ட் பண்ணி அவங்ககிட்ட கொடுத்துட்றான் கொடுத்து அவனும் சந்தோஷமாக அந்த ஃபோனை வாங்கிட்டு வந்துடுறான் ஸ்மார்ட் ஃபோனை இதை வச்சு அவன் பையன்கிட்ட இன்னி சந்தோஷமாக பேசுகிறான் அப்படின்றான் அவன் ஃபோனில் யார்ட்டன்னாலும் நல்லா சிரித்து சிரிச்சு நேரில் என்ன நல்லா உருன்னு மூஞ்சி வச்சுருக்கான் அதனால தான் இந்த ஃபோனை வாங்கியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறான் உடனே அவன் வீட்டில் வந்து அவன் தம்பி வந்து ஒரு யூடியூப்ல வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இவன் அண்ணன் வந்து இதெல்லாம் போடாத அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் அண்ணா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பான் அப்போ எல்லோரும் வீட்டில் இருக்கும்போது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் இருந்து ஒருத்தர் வந்து டெலிவரி கொடுத்துட்டு போகிறான் டெலிவரி கொடுத்துட்டு வந்த வந்து வீட்டில் எல்லாேருக்கும் ஒவ்வொரு திங்ஸ் வந்து இருக்கும் ஷர்ட்டு வாட்ச்சு புடவை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு ஃபோன் இருக்கும் ஓப்போ ஃபோனு லேட்டஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனு அது அவன் தம்பிக்குன்னு நினச்சி டங்க்குன்னு சொல்லுவான் அது உனக்கு பார்க்குன்னு சொல்லிட்டு சொல்லி அப்பாட்டை கொடுப்பான் ஆனால் ஃபோனை கு வந்து ஃபோனை ரிங் அடிக்கிற சத்தம் கேட்கும் ஏன்னா அது ஃபோனை வச்சோன்னே புது ஃபோனை எப்படி ரிங் அடிக்குன்னு கேட்டால் பாக்கெட்லேருந்து வந்து அவன் லோக்கல் ஃபோன் எடுத்து பார்ப்பான் உடனே வந்து அவனோட பெரிய பையன் வந்து ஒன்று சொல்லாமல் வந்து ரூமுக்கு போயிடுவான் ரூமுக்கு போனோடனே வந்து இங்கே கீழே வந்து அவன் தம்பிக்கிட்ட வந்து அந்த பெரிய ஃபோனை வந்து சிம்மு எல்லாத்தையும் போட்டு எப்படி யூஸ் பண்ணேன்னு சொல்லி கற்றுக்கிட்டு இருப்பான் அப்புறம் வந்து மேலே பெரிய பையன்ட்ட வந்து அவங்க அம்மா வந்து பேசுவாங்க என்னடா நீ அப்பாட்ட வந்து இப்படி சொல்லிட்டு வந்துட்டேன் நான் தான் ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு வந்து சொல்லுவான் இருந்தாலும் அவர் அப்பா நீ தெரியாமல் பண்ணிட்ட அவருக்கு அவ ஃபோன் வாங்கணுன்னு ஆசையாக இருந்திருக்கும் அதனால் வாங்கிட்டார் அதை தான் நீ மன்னிக்கு மன்னிச்சி விட்டுறணும் அப்படின்னு வந்து அவங்க அம்மா சொல்லுவாள் கீழே வந்து அவன் தம்பி வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து எல்லாம் சொல்லி தந்துட்டுருப்பான் அதெல்லாம் அவன் வந்து புக்கு போட்டு அவன் எழுதிட்டு இதை நான் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி எலக்ட்ரிசிட்டி பில்லு எப்படி கட்டணும் அதெல்லாம் சொல்லி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கற்றுக்குவான் அப்பா ஒரே நாளில் எல்லாத்தையும் கற்றுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவான் இல்லை பரவாயில்ல நீ சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லி கற்றுக்க ஆரம்பிப்பான் உடனே அடுத்த நாள் வந்து எல்லோரும் வந்து ஷாப்பிங் மாலுக்கு போவாங்க ஷாப்பிங்க்கு கூட வந்து அவங்க மாமனார் வீட்டிலேருந்து அவங்க பொண்ணு அவங்க அம்மா அப்பா எல்லோரும் வந்திருப்பாங்க அப்புறம் அவங்க மாமனார் வந்து நாளைக்காண்டி புதுக்கோட்டு வாங்குவார் அவர்கிட்ட அவங்க அப்பாட்ட ஃபோன் எடுத்து இதில் ஒரு ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு வந்து சொல்வார் அவன் வந்து செல்ஃபி மோல்டாக இருக்குமா கேமரானால அதனால் அவனுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல அவன் என்ன பண்ணுவான் ஃபோனை அப்படியே திருப்பி அவன் கூட இருந்து செல்ஃபி எடுக்க போவான் செல்ஃபி வேண்டாம் ஃபுல்லாக எடுங்க என்னோடய அம்மாவுக்கு அனுப்பணும் அப்படின்னு வந்து சொல்லுவான் அப்போ கூட அவனுக்கு தெரிஞ்சவன் வந்து பேச ஆரம்பிச்சிடுவாங்க அப்போ அப்போ வந்து கலாக்காரன் ஒருத்தன்ட்ட சொல்லி என்ன ஒரு ஃபோட்டோ எடுங்கன்னு சொல்லி கொடுப்பான் அவன்கிட்ட சரி ஃபோட்டோ எடுக்க கொடுக்கனு சொல்லி அவன் ஃபோட்டோ எடுக்க போகும்போது அப்படியே கொடுங்க ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவங்க மாமனார் இருக்காங்க அவன் பையனோட மாமனார் அவன்கிட்ட வந்து நெருங்க நின்றுங்க ஃபோட்டோ எடுக்கணும் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்துட்டுருப்பான் அவன் எப்படி சக்கு சக்க சேர்ந்து ஃபோட்டோ எடுப்பான் ஒழுங்காகவே ஃபோட்டோ எடுத்துருக்க மாட்டான் உடனே அவன் பையன் வந்து ஒழுங்காக ஃபோட்டோ எடுத்து கொடுப்பான் அப்புறம் அன்னைக்கு பண்ண ஷாப்பிங்க்கு எல்லாத்துக்கும் பில்டு வந்து அவங்க மாமனாரே காசு கொடுத்துட்டாரு அவன் பையன் கொடுக்க வரும்போது உடனே வந்து அவன் பையன் வந்து அவங்க கட்டுக்க போகிற ஒய்ஃப்ட்ட வந்து உங்கள் அப்பா வந்து சூப்பரு உண்மையிலே ஜீனியஸு அப்படின்னு சொல்லி புகழ்றான் அவங்க அப்பாவை இது இதுக்கு வந்து அவங்க அப்பா வந்து பார்த்துட்டு சிரிச்சிட்றான் சிரிச்சிட்டு அவனும் போயிட்டுருக்கான் அப்புறம் அன்னைக்கு நைட்டு வந்து ப்ரொடியூஸ்டர் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாரு அந்த ஹீரோ வந்து அங்கே தான் இருப்பார் நீ உன் ஊராக தான் இருக்கார் நீ அன்னை அவரை பார்த்து கதையை சொல்லிட்டு வா அப்படின்னு வந்து சொல்கிறாரு அடுத்த நாள் வந்து எங்கள் அப்பா வந்து ஏதோ கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வருவார் ஆனால் அந்த கடை வந்து கூட்டியிருக்கோம் அந்த ஊரில் நான் வந்து இவ பார்க்க போகிறேன் நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பேன் இதோட பரவாயில்ல நான் எங்கேயும் போக மாட்டேன் காரையும் இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவான் இவன் வந்து கிளம்பி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிடுவான் இப்போ போயிட்டு நான் வந்துட்டேன் நீங்கள் கார் எங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் போய்ட்டு அங்கே ஷூட்டிங் பாட்டில் இருக்கிற டேரக்டர் கூட பேசிகிட்ருப்பான் சரி எப்படியாவது இந்த கதையை சொல்லி ஓகே பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவான் அப்போ வந்து இவன் கார் இருக்கும்போது என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுவான் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நான் ஷூட்டிங் ஸ்பாட்டி வந்திருக்கேன் அப்படின்னா சரி அப்படின்னா கையில் தான் ஃபோன் இருக்கிற அந்த ஹீரோ கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கோ அது அதை எடுத்து நீ ஃபேமஸ் ஆயிடுவேன் அப்படின்னு வந்து சொல்லுவான் உடனே வந்து உன்ன வந்து வெயிட் பண்ண சொல்லிட்டு உள்ளே சாப்பிட்டுட்டு இருக்காங்க உள்ள போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க கூட நிற்கிற வேலைக்காரன் டேரக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சாவி முடிச்சனி வந்து இவங்க அப்பா வந்து செல்ஃபி எடுக்கிறக்காந்து உள்ளே போவான் உள்ளே போனேன்னு வந்து நான் இந்த அலெக்ஸ் இருக்கானே அவனோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ஹீரோட்ட நல்லா சகஜமாக பேசிகிட்ருப்பேன் எப்படி அவங்க பேர் வந்தது அப்படின்லாம் சொல்லி சகஜமாக பேசிகிட்ருப்பேன் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து திடீர்னு வந்து அவங்க அப்பா வந்து நிறைய கதைலாம் சொல்லிட்டு இருப்பார் கதை சொல்லிட்டு அந்த அவன் பையனை பற்றி தான் நல்லா இருப்பார் திடீர்னு அவங்க அப்பாவுக்கு வந்து ஃபேஸ்புக்னால் என்னென்ன தெரியாதுன்னு சொல்லுவான் ஃபேஸ்புக்கில் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது தெரியாதுன்னா உடனே அந்த ஹீரோ வந்து அவனுக்கு எப்படி அக்கௌண்ட் ஓபன் பண்ணுறதுன்னு சொல்லி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கிரியேட்டும் பண்ணி கொடுத்துருவாரு இதை வந்து அவன் ரெண்டு பையனுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போவான் அப்பா ஃபேஸ்புக்கில் இருக்கான்னு சொல்லிட்டு உடனே வந்து இங்கே இருக்க பையன் வந்து டேட்டா பேசிகிட்டு இருக்கான் திடீர்னு உள்ளே போய் பார்த்தா அவங்க அப்பா வந்து பேசிகிட்டு இருப்பான் அப்பா வந்து பேசிட்டு உள்ள போய் என் அப்பா வந்துட்டு இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லுவோம் ஆமாம் ஆமாம்மா அவங்க அப்பா ஜாலி டைப்பா இருக்காரு சூப்பராக இருக்காடு சரி சரி நீங்கள் வந்து கதையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து கதையை சொல்ல ஆரம்பிப்பான் அந்த கதையை சொல்ல ஆரம்பித்தோன்னே வந்து அவங்க அப்பா வந்து தூங்கிடுவார் ஹீரோக்கும் வந்து இது போரிங்காக இருக்கும் போரிங்காக இருக்கும் அப்புறம் ஹீரோக்கும் இந்த கதை பிடிக்காது அவன் வந்து இந்த கதையில் இன்னும் கொஞ்சம் கண்டென்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு நீங்கள் வேணால் இதை வந்து கொஞ்சம் ரீரைட் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க உடனே தான் நல்லா இருந்தது ஆனால் இன்னும் கொஞ்சம் கண்டென்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருவான் அவங்க அப்பா தூங்கிட்டு இருப்பான் அவனே எழுப்பிட்டு வீட்டுக்கு வந்துடுவான் வீட்டுக்கு வந்தோடனே வீட்டுக்கு வந்தோடனே அவன் வந்து கோவத்தை சொல்லுவான் எங்கே போனோடனே எனக்கு அசிங்கப்படுத்ததே உங்கள் வேலையாக போச்சு அப்பா அப்படின்னு சொல்லி திட்டுவான் அப்பாவை வந்த வேகத்தில் வந்து போனை தூக்கி உடச்சி போட்டிரு அவனோட பையன் அப்பா வந்து அப்பாவுக்கு வந்து அவனோட ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணிகிட்டு இருப்பான் அதை வந்து கட் பண்ணுங்கள் கட் பண்ணுங்க சொல்லி ஒய்ஃபு சொல்லுவான் அவனுக்கு கட் பண்ணவே தெரியல உடனே அதை ஏதோ பண்ணி பார்க்கல வச்சு அவன் பையனுக்கு முன்னாடி வரப்பான் பையன் வந்து சொல்லிகிட்டு இருப்பான் இந்த டைரக்டர்கிட்ட கதை சொல்கிறன்ட்டு நான் இவ்வளோ நல்லா கஷ்டப்பட்டுட்டான் அவன் பெரிய ஹீரோ அவனுக்கு கதை சொல்கிறான் என்ன கூப்பிட்டுருக்காங்க அவனுக்கு இருக்கிறதுனா டொம்மி ஃபேன்ஸு அப்படின்னு சொல்கிறனா வந்து உங்கள் அப்பா வந்து ஃபேஸ்புக்கில் கட் பண்ணதுக்கு பதிலாக ஃபேஸ்புக்கு லைவ் போயிடுவார் அது இதெல்லாம் வந்து ஃபேஸ்புக்கில் எல்லோரும் எல்லோரும் பார்த்துட்ருப்பாங்க இதை வந்து மேலே இருக்க அவனோட தம்பி பார்த்துட்டு வேகமாக ஒடியாந்து வந்து அப்பா வந்து ஃபேஸ்புக்கில் ஐவ் போகிறான்னு சொல்லிட்டு அதை வந்து கட் பண்ணி விடுவான் இப்போ எனக்கு இன்னும் பிரச்சனை ஆயிடும் இது வேறு பண்ணி விட்டீங்களா இனிமேல் எப்படி தான் இருக்க போகணுமோ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவான் அவள் வந்து உடனே வந்து ப்ரொடியூசர் வந்து ஃபோன் பண்ணுவான் ப்ரொடியூசர் வந்து ஃபோன் பண்ணிட்டு நீ கொஞ்சம் நாள் ஃபோனெல்லாம் பார்க்காம எங்கேயும் எதுவும் நோண்டாமல் அமைதியாக இரு அதுவாகவே மேட்ரு வந்து சால்வ் ஆயிடும் இதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தான் இந்த மெசேஜ் தான் இதெல்லாம் வைரல் ஆனோன்னே கொஞ்ச நாளில் நிறுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இவங்க மாமனார் வீட்டிலையும் இந்த நியூஸெல்லாம் வந்து தெரியும் தெரிஞ்சிருவோம் இது மாதிரி டேரக்டர் வந்து ஹீரோ வந்து திட்டாரு கண்டபடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் வந்து ஃபேக் நியூஸ்னு சொல்லி அவங்க வந்து போகிற பொண்ணு வந்து அவங்க அம்மா தான் சொல்லிட்டு இருப்பா ஆனால் அவங்க நம்ப மாட்டாங்க மக்கள் தான் நம்பணும்ல நம்ம சொன்னால் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா சொல்லுவாங்க உடனே வீட்டுக்கு வந்து இவன் போட்ட அந்த லைவுக்கு வந்து பார்த்த கமெண்ட்ராக பார்த்து அவன் வந்து சோகம் என் மேலே கோபமாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்பான் கோபம்னா இல்லை நீங்கள் தெரியாமல் பண்ணிட்டீங்க ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அமைதியாக போயிடுவான் அவன் பையன் உடனே அடுத்த நாள் கால்தான் இவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பான் friend வீட்டுக்கு போனோன்னே வந்து அந்த ஃப்ரெண்டோட பொண்ணு வந்து ஃபாரின் வந்து ஃபோன் பண்ணியிருக்கோம் அப்பாவை கொஞ்சம் அந்த சைக்காட்ரிஸ்ட்டு கிட்ட ஃபிசோதெரபிஸ்ட்டை கூட்டிப் போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சரி சரி கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றான் என் நானே மென்டல் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அவன் முடிப்பான் சரி நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போறேன் வந்து இவன் சொல்லிட்டு அவனை வந்து ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டிப்பான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போன வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் டாக்டரை பார்த்துட்டு வந்து திரும்பி வந்துடுவான் திரும்பி வந்துட்டு இது என்னமோ உனக்கு பிடிச்ச விஷயம் பாம்பு பிடிக்குமா பள்ளி பிடிக்குமா பூரா பிடிக்குமான்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது மூணுமே எனக்கு பிடிக்காதே இது மாதிரி தான் கொஸ்டின் கேட்டு அவன் அவன் பைத்தியமா என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே அங்கே வேலை செய்கிறங்கிட்ட நானும் இந்த டாக்டரை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இவன் ஆ கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அவன் வந்து அந்த ரூமை விட்டு வெளியே பண்ணுன்னே நீங்கள் போய் டாக்டர் பார்க்கணுன்னா அப்புறமா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சுருவாங்க இவனை கூட போனவனை ஃப்ரெண்டுக்கு கூட போனேன் உங்கள் அப்பா வந்து அனுப்பிச்சு வச்சுருவாங்க உடனே டாக்டர் விட கூப்பிட்டு வந்து அவனை பார்க்க ஆர்டர் பண்ணிடுவாங்க அந்த உடனே வந்து அவங்க அப்பா வந்து சொல்வார் எனக்கு நைட்டெல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு என் சரக்கு படிக்கணா அப்படின்னு சொல்லி கேட்பேன் இல்லை சரக்குலாம் கிடையாது என்ன பிரச்சனைன்னு தெரியல ஆனால் ஆனால் தூக்க வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவான் டாக்டர் வந்து அதுக்கு என்ன தெரிய சொல்லுன்னு யோசிச்சுட்டு இருப்பான் உடனே அந்த பார்க்கில் எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருப்பாங்கன்னா அந்த எக்ஸசைஸ் பண்ணுற இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவான் எக்ஸஸ் பண்ணுற இடத்துல போய் ஈவினிங் எக்ஸசைஸ் பண்ண வச்சு அவங்க கூடிய சேர்ந்து அவன் டாக்டர் வந்து வர பேஷண்ட் கூட தான் எக்ஸசைஸ் இருப்பான் இவனையும் அதை சேர்த்து எக்ஸைட் பண்ணி வச்சுட்ருப்பான் அப்போ ஃப்ரெண்டு பார்த்துட்டுப்பான் என்னடா அழுஸ் தனிம இருக்கேன்னு சொல்லுவான் எதாட டாக்டர் தான் பார்த்துன்னு சொன்னான்னு சொல்லி பண்ணிகிட்ருப்பான் உடனே வந்து டாக்டர் வந்து சொல்லுவான் ஒரு பையன் வந்து நேராக போயிட்டுருக்கானா நடுவில் ஏதாவது பழம் வந்துச்சுன்னா அவனோட ஆசை வந்து பாதிட்டே நின்றுரும் உங்களுக்கும் ஏதாவது ஆசை இருக்கும் அது பாதட்டே நின்றதுனால தான் நீங்கள் வந்து இது மாதிரி நைட் தான் தூக்கம் வர மாட்டேங்குது அதெல்லாம் கடந்து தான் நம்ம போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் அட்வைஸ் சொல்லிட்டு இருப்பார் அவங்க அப்பாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு வந்து வீடியோ கேசட் ரை ஆர லைப்ரரி ஆரம்பிக்கணும்னு ஆசை ஆனால் அவரால் ஃபைனான்ஷியலாக ஆரம்பிக்க முடியல அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது சரி சொல்லிட்டு எங்கள் அப்பாவுக்கு ஒரு டைப்ரைட்டர் மிஷின் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி டாக்டர் சொல்கிறார் அவனும் ஒரு டைப்ரைட்டிங் மிஷின் வாங்கி கொடுத்துட்றான் எனக்குறதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஃபோனாக யூஸ் பண்ண மாட்டேங்கிறான்னு சொல்லி டாக்டர் கேட்குறாரு அதுக்கு சொல்கிறார் இதை தான் யூஸ் பண்ணது ஆனால் எப்படி யூஸ் பண்ணுறதுதான் தெரியல இதை தான் எப்படியோ கற்றுக்கிறதுக்கு ஒரு அஞ்சு வருஷம் ஆகுமா சொல்லிக் கொடுக்கவும் யாரும் இல்லை யாருக்கும் டைம் இல்லை அப்படின்னு சொல்லுவான் சொல்லி கொடுக்க இருந்தால் சீக்கிரமாக கற்றுப்பீங்களான்னு சொல்லுவான் ஆனால் கண்டிப்பாக கற்றுக்கிட்டோன்னே ஒரு அம்மா கூட்டிகிட்டு வந்து வந்து இவனுக்கு எதை எல்லா ஆப்பும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கற்றுக் கொடுத்துட்ருப்பாங்க வாட்ஸ்அப் எப்படி யூஸ் பண்ணுறது ஃபேஸ்புக் எப்படி யூஸ் பண்ணுறது இன்ஸ்டாகிராம் எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லி எதுனாலும் சொல்லி கற்றுக் கொடுத்துட்ருப்பாங்க அப்போ அப்பத்துலேருந்து இவன் இவனோட பையனுக்கு இவனோட பையனோட வருங்கால ஒய்ஃபு அவங்க வீட்டுக்கு எல்லாருக்கும் மெசேஜ் பண்ண கற்றுட்டு கற்றுக்க ஆரம்பிச்சிட்ருப்பான் அது மட்டும் இல்லாமல் கூகுள் பே யூஸ் பண்ணுறது ஃப்ளிப்கார்ட்டை ஐட்டம் ஆர்டர் பண்ணுறது இது மாதிரி இதெல்லாம் பண்ணோன்னே இவன் ஆச்சரியம் ஆச்சரியமாகிடும் இதெல்லாம் எப்போ கற்றுக்க ஆரம்பிச்சிங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா உங்கள் வீட்டுக்கு இவங்க மாமனா மாமனார் அப்புறம் வருங்கால கட்டிக்கப்புற பொண்ணு எல்லோரும் ஒன்றா வருவாங்க வந்து சாப்பிட வருவாங்க சாப்பிட வந்துட்டு அன்னைக்கு போது போது இவன் வரும்போது எங்கே போய்ட்டு வரீங்க கேட்டால் மென்டல் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரோம் அப்படின்னா என்ன ப்ராப்ளம் எந்த ப்ராப்ளம் இல்லை சும்மா கவுன்சிலிங் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க இவன் வந்து இவன் வீட்டில் சொல்லிட்டு இருக்கும் இருக்கும்போது என்ன டூஸ் தானே பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஆ நான் நல்லா தான் இருக்கேன் சும்மா என்னை பற்றி தெரிஞ்சதுக்காண்டி மைண்டை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்காண்டி போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க வீட்டை உள்ளவங்கன்னா சரி என்னமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி விட்ருவாங்க அவனையும் உடனே ப்ரொடியூசர் வந்து சொல்லுவார் ஹீரோக்கு ஒரு சாரி நோட்டு எழுதி அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புகிறான்னு பார்ப்பான் ஆனால் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பாதீங்க ஒரு லெட்டர் எழுதி அனுப்புங்கன்னு வந்து சொல்லுவாங்க உடனே எங்கள் அப்பாவை கூப்பிட்டு லெட்டர் எழுதிங்க சொல்லுவாங்க அவனு வந்து அவங்க அப்பா வந்து லெட்டர் எழுதி கொடுத்துருவான் அவனுக்கு பையனுக்கு அப்போ வந்து இவனுக்கு வந்து இவன் பையன்ட்டு இப்போ யாவது என் லைஃப் இருந்தால் அந்த எக்ஸ்ட்ரா அன்னி விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வரும் சரின்ட்டு பையனை கூப்பிட்டு என் வயசில் வந்து என் சின்ன வயசு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா விஷயம் நடந்தது அதை வேணால் அவங்ககிட்ட சொல்ல சொல்லி கேட்பான் ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவான் எங்கள் எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு வந்து வந்து பாதரியாராக இருந்தார் சின்ன வயசில் அவர்கிட்ட ஒரு ஆள்கிட்ட மட்டும்தான் கார் இருந்தது எங்கள் கிராமத்து சிட்டிக்கு போனோம்னால் அவர் காரில் தான் போவோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தான் ஓ ஒரு நாள் வந்து நாங்கள் வந்து சர்ச்சில் இருக்கும்போது வந்து ஒரு அம்மா வந்து தன்னோடய குழந்தையோடு வந்தாங்க அவங்ககிட்ட வந்து அழுதுகிட்டே இருந்தாங்க ஃபாதர்கிட்டன்னு சொன்னனே வந்து அந்த அம்மா வந்து திரும்பி போயிட்டாங்க ஏன் அழுதுகிட்டே இருக்கீங்கன்னு நான் ஓடி போய் வந்து அவங்க கையை பிடிச்சி கேட்டேன் அதுக்கு அவங்க சொன்னாங்க இந்த பையனை வந்து மெடிக்கல் காலேஜ் உள்ள மெடிக்கல் காலேஜ் என் பையனை வந்து உள்ள மெடிக்கல் காலேஜ் கூட்டி போகாட்டி வந்து இவன் வந்து செத்துருவான் அதனால தான் ஃபாதர் பக்கம் அந்த ஃபாதர்ட்ட தான் கார் இருக்குது அதை வச்சு தான் டவுனுக்கு போக முடியும் அப்படின்னு வந்து சொல்லுவான் உடனே வந்து இவன் வந்து சரி நான் உங்களோடய மெடிக்கல் காலேஜ் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அம்மா அம்மாவற்ற வந்து உடனே சந்தோஷம் வந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லுவான் இப்போ பையன் அப்படியா ஆ சரி சரி ஓகே மேலே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பான் அப்புறம் வந்து இவனும் இவனோட ஃப்ரெண்டு இப்போ ஃப்ரெண்டு கூட இருக்கானே அவனும் சேர்ந்து நம்ம இவங்கள எப்படியா மெடிக்கல் காலேஜ் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி மெடிக்கல் காலேஜ் போயிருக்கேன் அப்படின்னு நான் மெடிக்கல் காலேஜ் தான் போனது கிடையாது அப்புறம் ஊர் காலையான கேட்பாங்க மெடிக்கல் காலேஜுக்கு பஸ் எப்போ வேணும் அது நாளைக்கு காலையில் தான் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே என்ன பண்ணுவாங்க ஒரு ஆறு இருக்கும் அந்த ஆற்றை கடந்து சீக்கிரமாக காடு வழியாக சீக்கிரமாக மெடிக்கல் காலேஜ் போயிடலாம்னு சொல்லுவாங்க அந்த ஆற்று வழியாக ஒரு பாத்திரம் மாதிரி ஒன்று ஒன்று இருக்கும் அது மேலே இவங்க அம்மாவையும் அந்த குழந்தைய உட்கார வச்சு இவங்க ரெண்டு பேர் வெளியே வந்து தழு கொண்டு போய் அந்த ஆற்றை கடந்து கொண்டு போயிடுவாங்க வழியில் யானை தான் வரும் அதை கண்டுக்காமல் நாங்கள் பத்திரமா அவங்கள காடெல்லாம் கலந்து கொண்டு போயிட்டுருந்தோம் போகிற வழியில் வந்து ஒரு காரு கிடச்சிது அந்த கார் மேலே ஏறி கொண்டு போய் நாங்கள் கொண்டு போய் பத்திரமா மெடிக்கல் காலேஜை விட்டுட்டோம் விட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உடனே பையன் அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து புடச்சானா இல்லையான்னு சொல்லி கேட்பான் இல்லை அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நாங்கள் விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே இதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடந்த எக்ஸ்ட்ரான் விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்பான் ஆமாம் ஆமாம் இதான் எங்கள் வாழ்க்கை நடந்த எக்ஸ்ட்ரானின் விஷயம் அப்படின்னு சொன்னான் சரி சரி ஓகே நல்லா அந்தது கதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து ஒன்றுமே சொல்லாமல் அங்கேருந்து போயிடுவான் உடனே வந்து அவன் வந்து அவனோட ஒய்ஃப் பாருங்கள ஒய்ஃப் வந்து அவன் ஃப்ரெண்டோட வந்து பர்த்டே பார்ட்டிக்கு வந்து போயிருப்பான் உடனே வந்து அங்கே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் சொல்லுவான் நீ வந்து தோத்த டேட்டை தானே அந்த ஹீரோ வந்து திட்டிருக்கிய அப்படின்னு சொன்னோன்னே வந்து ஹீரோக்கு வந்து கோவாயிடும் உடனே வந்து அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சண்டைப்பட்டுருவான் சண்டைப்பட்டோன்னே வந்து அந்த பொண்ணு வந்து அழுகும் அவன் பையன் வந்து கண்டுக்கவே மாட்டான் உடனே இவங்க அப்பா வந்து ஃபோன் பண்ணி அழாத அழாத எல்லாம் நான் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துவான் இந்த விஷயத்த வந்து டாக்டரை வந்து சொல்லுவான் டாக்டர் வந்து இந்த உலகத்தோட இடா வந்து தானும் ஒன்றுமே செய்யலை அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க ஆனால் அவங்க செய்கிற ஒவ்வொரு விஷயம் வந்து மற்றவங்களுக்கு வந்து கஷ்டத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி அந்த மனதத்துவ டாக்டர் வந்து சொல்லிகிட்டு இருப்பார் இவர்கிட்ட உடனே அடுத்த நாள் வந்து அவங்க மாமனார் வீட்டருந்து சாப்பிட வருவாங்க சாப்பிட்டு வரும்போது அந்த அவன் பையனோட சின்ன வயசு போட்டோட வந்து அவன் மாமனார் கிட்டே காட்டி சந்தோஷப்படுத்திட்டு இருப்பார் அப்புறம் அவன் தம்பி வந்து தோட்டத்தோட்டம் காட்டி இருப்பான் இப்படியே எல்லோரும் உட்காந்து சந்தோஷமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்போ வந்து அவனோட பையனுக்கு வந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும் மேனேஜர் பேங்க் மேனேஜர் அந்த இந்த ஹவுஸ் லோன் கடை வாங்கியிருப்பான் முன்னாடி இஎம்ஐ கட்ட மேனேஜர் வந்து வீட்டுக்கே வந்துடுவார் வீட்டுக்கு வந்து பேசி அவங்கள சமாதானம் பண்ணி அனுப்பிச்சிகிட்ருக்கும் போது அவங்க அப்பா வந்துடுவார் என்ன இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஒன்றும் சும்மா தான் பார்க்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க சொல்லிட்டு போனோன்னே அப்படியே இங்கே அவங்க அப்பா உள்ளே வந்து அவங்க மாமா ட்ரெஸ் சொல்லிடுவாங்க நான் கூட மே பேங்கில் இருந்து மேனேஜர் வந்தோடனே இஎம்ஐ டியூ கட்டா தான் வந்துட்டான்னு சொல்லி பயந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அவன் மையனுக்கு வந்து அங்கே அவமானமாக போயிடுவோம் அவங்களுக்கு முன்னாடி அப்போ வந்து வெளியே ஜோரணும் மழை பெய்யும் நாங்கள் கொஞ்ச நேரம் எழுந்துட்டு போகிறோம்னு சொல்லி அவங்க மாமனார் வீடு தான் சொல்லுவாங்க அப்போ வந்து மாமனாரோட தம்பி வந்து சொல்லுவான் இங்கே பாருங்கள் அந்த ஹீரோ வந்து தன்னோட அடுத்த ப்ரொடியூசர் வந்து டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் வந்து காட்டுவாங்க ஓ நாங்களும் ஸ்கிரிப்டெலாம் ரெடி பண்ணிட்டு கரெக்டாக தான் வச்சுருக்கோம் இவர் வந்து வந்து நோண்டாமல் இருந்திருந்தால் இவனும் கரெக்டாக ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி கதை சொல்லி கதையை ஓகே பண்ணியிருப்பான் என்ன பண்ணுறது இவன் எனக்கு ஃபோன் அடிக்ஷன் ஆகிடுச்சு எப்போ பார்த்தாலும் ஃபோனே நோண்டிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அவன் பையனுக்கு வந்து கோவம் வந்துடும் நான் ஃபோன் நோண்டுறனால தான் ஸ்கிரிப்ட் ரெடியாக உங்களால் தான் வந்து என்னால் எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கண்டை பண்ணி திட்டி விட்டுருவான் அவங்க அம்மாவுக்கு வந்து கோவம் வந்துடும் என்னடா வந்து இப்படி பேசுகிற அவங்க அப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி கோவம் வந்துட்டு அவங்க அம்மா வந்து எழுச்சி போயிடுவான் உடனே இவங்க வந்த மாமனார் வீட்டை தான் மன நின்று பெஞ்சாலும் பரவாயில்ல நம்ம இங்கேருந்து ஓடிடலாம் சொல்லிட்டு கிளம்பி ஓடிடுவாங்க குடையை பிடிச்சி கார் எடுத்துகிட்டு அடுத்த நாள் வந்து அவங்க மாமனாரோட பர்த்டே ப்ளஸ் அந்த புக்கு பயோ ஆட்டோ பயோகிராஃபி புக்கு ஒன்று ரிலீஸ் பண்ணுற ஃபங்க்ஷனுக்கு வந்து இவங்க எல்லாம் ஃபேமிலியோடு போயிருப்பாங்க போய் வந்து எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க என்னோடய ஆட்டோ பயோகிராஃபிக்கு வந்து என்னோடய அம்மா தான் இன்ஸ்பிரேஷன் எங்கள் அம்மானால தான் எங்கள் அம்மா தான் இந்த புக்கோட ஃப்ரெண்ட் கவர் வந்து பெயிண்ட் பண்ணி எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் அம்மா பேசுவாங்க இதுக்கப்புறம் சொல்லிட்டு அம்மா டைம் மைக் தானாங்க அவங்க அம்மா சொல்கிறாங்க சின்ன வயசில் வந்து பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது போது இவன் வந்து பெயிண்டை குடிச்சுட்டான் இவனை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லும்போது தான் என் முன்னாடி வந்து கடை உருத்தோன்னாரு அந்த உருவம் தான் எனக்கு ஞாபகம் வரும் நான் கையில் பெயிண்ட் எடுத்தா ப்ரெஷ் எடுத்தா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க அப்போ வந்து சர்ச்சுக்கிட்ட போகும்போது வந்து நான் எடுத்துக்கிட்டே போனேன் அப்போ எனக்கு ஒரே ஒரு கை வந்து கை கொடுத்தது அடாதீங்க நாங்கள் உங்களை காப்பாற்றுறோன்னு சொல்லிட்டு அந்த கை தான் வந்து இந்த பையனை காட்டு வழியாக வந்து கூட்டிகிட்டு போய் வந்து மெடிக்கல் காலேஜில் வந்து விட்டுட்டு போனாங்க அதுக்கப்புறம் நான் தேடி பார்த்தேன் அவங்க அந்த இடத்த இடவே இடன்னு சொன்னோடனே இந்த அந்த பையனும் அவங்க அப்பாவும் பார்த்துட்டு அழுவாங்க அந்த அந்த ஒரு தான் என்னோடய தெய்வம் அவனால தான் என் பையன் இப்போ எனக்கு உயிரோடு இருக்கான் அவனை என் லைஃப்பில் என்றைக்காவது பார்த்தா நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் நான் அதுக்கப்புறம் நான் தேடி பார்த்தேன் அந்த பையன் வந்து அந்த இடத்த கிடைக்கவே இடன்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க எல்லாரும் அப்படியே அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுவாங்க என் பையன் எங்கள் அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுவாங்க வீட்டுக்கு வந்து அவன் பையனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம அப்பா அதனால தான் எவ்வளோ நல்ல மனசு அவரால் தான் இப்படி ஒரு விஷயம் நடந்துக்குன்னு சொல்லிட்டு அவன் பெரிய பையனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உடனே வந்து அவங்க அப்பாவும் இவனு வந்து ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க நீ சொன்னால் கரெக்டாக பையன் மின்னலாட ஃபோனுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொன்னது உடனே ரெண்டு பேரும் சந்தோஷமாக ஆயிடுவாங்க அப்போ தான் இவன் வந்து அந்த ஆக்டருக்கு வந்து சாரி நோட் எழுதும் அதில் வந்து நான் வெடி என்னோடய நல்ல முகத்தை தான் காட்டிகிட்டு இருந்தேன் வீட்டில் உள்ளவங்ககிட்ட தான் வந்து என்னோடய கெட்ட முகத்து கோவத்தை தான் காட்டிகிட்டு இருந்தேன் அதனால தான் அன்றைக்கி என்னோடய கோவத்தை வந்து எதா இந்த ஊரே பார்த்துச்சு அதுக்கப்புறம் வந்து என்னோடய நல்ல முகத்தை வந்து இந்த ஊர் காட்டினாலே ஏற்றுக்க மாட்டேங்குது என் வீட்டை உள்ளவங்களாம் என்னோடய கெட்ட முகத்தை பார்த்து சமாதானம் ஆயிடுவாங்க அவங்க என் மேலே கோவப்பட மாட்டாங்க நான் வீட்டு எப்போதும் இன் இம்பர்ஃபெக்டு தான் அது அதுதான் என்னோடய வீடு அதனால தான் நான் என் இம்பர்ஃபெக்டாக இருக்கேன் அப்படின்னு வந்து ஒரு லெட்டர் எழுதி ஃபேஸ்புக்கில் போடுவான் அந்த ஹீரோ ப்ரொடியூசர் எல்லாரும் வந்து பார்த்துருவாங்க பார்த்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேலே சமாதானம் ஆயிடுவாங்க உடனே அடுத்த நாள் வந்து அவன் மாமனாரோட அம்மா வந்து வந்துடுறாங்க வந்துட்டு வந்து பார்த்தோன்னே இவன் அப்பானுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிரு வீட்டுக்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு என்ன இங்கே தனியாக வந்திருக்கேன் அப்படின்னு யார் சொன்னால் தனியாக வந்திருக்காங்க என்னோடய கடவுளை பார்க்க வந்து என் குடும்பமே வந்திருக்குன்னு வந்து சொல்லுவாங்க சொன்னோன்னே பார்த்தா அவங்க ஃபேமிலியே வந்து வந்திருக்கும் இவங்க அப்பாவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு வந்து கங்கராஜ் தான் கொடுத்துட்டு போவாங்க அதுக்கப்புறம் அந்த ஹீரோட்டையும் ஒரு நல்ல கதையை சொல்லி வந்து டேரக்டர் அவன் பையன் வந்து ஓகே வாங்கிடுவான் அப்புறம் அவன் பையன் தம்பியும் வந்து யூடியூப்பில் தான் வீடியோலாம் போட ஆரம்பிச்சிடுவான் அப்புறம் அவங்க அண்ணனுக்கும் வந்து பழைய மறதி நோய் வந்து சரியாயிடும் அப்புறம் இவன் அந்த டாக்டர்கிட்ட சேர்ந்து அந்த எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி உன் குடும்பத்தில் உள்ள எல்லோரையும் சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ண வச்சுருவான் இதோட இந்த ஹோமுங்கிற மலையாள படம் வந்து முடியுது ரொம்ப நல்ல படம் எல்லாரும் இந்த கதையை எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்